Skipping of this video is injurious to exam mark. Laughing while watching this video kills. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் பார்க்க போறோம். போன கிளாஸ் என்ன பண்ணிருப்போம், பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்த்துருப்போம், சரியா? இண்டக்டிவ் எஃபெக்ட் எதுக்கு பார்த்தோம்? ஒரு ஆசிட் வந்து ஸ்ட்ராங்கா வீக்கா, ஓகேவா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதை எப்படி இன்டர்மீடியட்ல அப்ளை பண்றது அப்படின்னா, அதில் இன்டர்மீடியட்னா என்ன தெரியணும் இல்லையா, அதை பார்க்க தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன தீம் அப்படின்னா, இந்த வீடியோவில் என்ன தீம் அப்படின்னா, ரியாக்ஷன் இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் கார்போகேட்டியானை பற்றி பார்க்க போகிறோம். கார்போகேட்டியானை பார்த்த உடனே அதில் எப்படி இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம், சரியா? அதுக்கப்புறம் கார்போனை பற்றி பார்க்க போகிறோம், அப்புறம் ரேடிக்கலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் எல்லாம் எப்படி இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ், ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் இது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு இவங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டியதான், சரியா? உங்கள் அப்படியே இங்கேயும் குழப்புற மாதிரியே இருக்கும், அப்படிலாம் கிடையாது. இது ரைட் வே, இதை ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ முதல்ல ரியாக்டன் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம், சரியா? ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது, நம்ம போன கிளாஸை இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் பேசியிருப்போம். நாங்கள் திருச்சியிலேருந்து சென்னை ட்ராவல் பண்ண போகிறேன், திருச்சியிலேருந்து பஸ் ஏறிட்டேன். ஏறினோடனே இடையில விழுப்புரத்தில் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க, சென்னை போகிறவங்களுக்கு தெரியும், விழுப்புரத்தில் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் நிறுத்துவாங்க, ரொம்ப ஷார்ட் பீரியடில் அங்கே இருப்போம். அதேமாதிரி அங்கே இருக்க விரும்ப மாட்டோம். ஒன்று திருப்பி வரணும் அப்படின்னா அங்கே திருச்சிக்கு வருவேன், இல்லை கண்டினியூ பண்ணணும்னா சென்னைக்கு போவேன். அப்போ ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, வாட் எவர் ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறேன், அது ஒரு இன்டர்மீடியேட்டுங்கிற ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு ஏரியாவுக்கு போகும், ஹை எனர்ஜி ஷார்ட் டைமில் இருக்கும். தென் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு லெஸ் எனர்ஜி ஏரியாவுக்கு போகும், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போது அந்த இன்டர்மீடியேட் என்னென்ன டைப்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கார்போகேட்டையான் எடுத்தோன்னே முதல்ல தான் சொல்லுவோம், மேக்ஸிமம் நம்ம அதான் பார்ப்போம், சரியா? அடுத்து கார்போனையான், அடுத்து கார்பன் ராடிக்கல், இப்பெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒவ்வொன்றா எழுதி பார்க்கலாமா? ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பெஸ்ட் ஃபஸ்ட் யாருன்னா கார்போகேட்டையான், சரியா? இப்போ கார்போகேட்டை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாலிக்யூல் எழுதி அதோட ஹைபிரிடைசேஷன், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் CH4, இப்படி ஒரு மாலிக்யூல் இருக்குது, CH4 ஒரு மாலிக்யூல் இருக்குது, சரியா? இது என்னது? மீத்தேன், ரைட்? இந்த மீத்தேனில் நல்லா கவனிச்சு என்ன ஹைபிரிடைசேஷன் ஞாபகம் இருக்கா? பழசு பார்த்தது SP3, ஓகேவா? SP3 ஹைபிரிடைசேஷன். அப்போ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர், ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பாண்ட்லேயுமே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது ஹைட்ரஜனோட எலக்ட்ரான், இது கார்பன் எலக்ட்ரான், இது ஹைட்ரஜன் எலக்ட்ரான், இது கார்பன் எலக்ட்ரான், ஹைட்ரஜன் எலக்ட்ரான், கார்பன் எலக்ட்ரான், ஹைட்ரஜன் எலக்ட்ரான், கார்பன் எலக்ட்ரான். நம்ம அந்த பாக்ஸ் மாடலில் போடுவோம், பிஎஸ்சிபிஆர் அப்ளை பண்ணல அந்த மாடல் எடுங்க. இது கார்பன், கார்பனுடைய வேலன்சி 2s2 2p2, அதை பிரிச்சிட்டேன், ஓகே, எக்ஸைட்டட் எனர்ஜி லெவலில் இருக்குது. இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், ஓகே. இந்த மாதிரி இருக்குங்க, நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஓகே. இந்த மாதிரி இருக்குது, சரியா? இந்த ரெப்ரஸன்டேஷன் இங்கே போட்டிருக்கேன், இது கார்பன், ரைட்? இப்போ இந்த ரெப்ரஸன்டேஷன் ஒரு கிளியராக புரியும் நினைக்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. கார்பன் சென்ட்ரல் இருக்குது, கார்பனோட வேலன்ஸில் 4 எலக்ட்ரான், அந்த 4 எலக்ட்ரான் கூட யார் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னா அந்த ஹைட்ரஜன், ஓகே. இப்படி ஒரு மாலிக்யூல் இருக்குது, இதில் ஒரு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஹாலஜன் எடுத்துக்கிறேன், சரியா? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஹாலஜன் எடுத்துக்கிறேன், ஓகே. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஹாலஜன் வெளியே லீவ் ஆக போகுது, யாராவது ஒருத்தர் வந்து வெளியே பிடிச்சி இழுக்க போகிறாங்க, சரியா? இந்த எலக்ட்ரான் பேர் யார் பக்கம் நகரும் அப்படின்னு கேட்டால் யார் பக்கம் நகரும்? அந்த ஹாலஜன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போங்க. ஏன் அப்படின்னா ஹாலஜன் மோர் எலக்ட்ரான் கட்டி வேட்டம், ரைட்டா? அப்போ அந்த எலக்ட்ரான் கார்பன் கிட்ட இல்லாமல் இந்த ஹாலஜன் பக்கம் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, ஹாலஜன் ஒருத்தர் வெளியிருந்து பிடிச்சி இழுக்கிறான், வாட் எவர் என்ன வேணாலும் ஒரு ரியேஜன் போடுறோம், ஹாலஜன் வெளியிருந்து பிடிச்சிருக்கிறான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியணும், இதுக்கு மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, 12th படிக்கிறீங்க அப்படின்னா ALCL3 போடும், CL ஈஸியாக பிடிச்சி இழுத்துரும் இல்லையா, ALCL4 மைனஸாக வெளியே போயிடும், ரைட்? அப்போ ஏதோ சம்திங் போட்டு இந்த ஹாலஜனை வெளியே இழுக்க பார்க்குறேன். இழுக்கும் பொழுது இந்த பேர் இருக்குல்ல, எலக்ட்ரான் பேர், அது யார் பக்கம் தான் ஆல்ரெடி இருந்துச்சு, ஹாலஜன் பக்கம். அப்போ வெளியே போகும்போது எப்படி போயிடும்? சேர்ந்த ஹாலஜனோட வெளியே போயிடும். அப்போ இங்கே வெளியே போகும்பொழுது எக்ஸ் மைனஸாக வெளியே போகணும், எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரானை வெளியே எடுத்துகிட்டு போகுது. அப்போ இவன் என்னென்னா மாறுவான், ப்ளஸ்ஸு என்ன கிடைக்கும், சி, இங்கே ஒரு ஹைட்ரஜனு, இங்கே ஒரு ஹைட்ரஜனு, இங்கே ஒரு ஹைட்ரஜனு, மேலே இருந்த கார்பன் எலக்ட்ரானு தூக்கிட்டு போயிட்டான், சரியா? அப்போ என்ன சார்ஜு? பாசிட்டிவ் சார்ஜ், முடிஞ்சு போச்சு, கார்போ கேட்டையான். இதுதான் இன்டர்மீடியேட், கார்போ கேட்டையான் இன்டர்மீடியட், சரியா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இன்டர்மீடியேட் என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்,
CS4 அந்த CS4 வாட் எவர் ஏதோ நாலு பான் ஃபார்ம் பண்ணிருக்கு சரியா ரைட். அப்போ இந்த மாலிகுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்ட்டு. என்னது? SP3. போனவன் எப்படி போயிருக்கான்? எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா இது எம்டி, இது PX, இது PY, இது PZ, PZ எம்டி. என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்? அங்கே எலக்ட்ரான் இல்லை. ஸோ SP2. அப்போ ஒரு கார்போ கேட்டையான் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹைபிரிடைசேஷன் என்ன? எங்க எழுதுறேன், ஹைபிரிடைசேஷன் என்ன? SP2. நெக்ஸ்ட் விஷயம், எலக்ட்ரான் டிஃபிஷன் ஆர் ரிச். 2017 ஜெய் ஆஃப்லைன் பேப்பரில் பாருங்க. இதை பேஸ் பண்ணி எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர், எந்த பேர் வந்து எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னா இந்த அலுமினியம் ஃபேமிலி, போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி எல்லாமே கொடுத்துருந்தான். அங்கே கார்போ கேட்டன் கார்பன் எனக்கு கொடுக்கல, பட் இந்த நேம் இந்த வேர்டு வந்துகிட்டே இருக்கும். எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர், நியூக்ளோஃபிலிக் நேச்சர், எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் டெஃபிஷியன், லூயிஸ் ஆசிட், லூயிஸ் பேஸ், வரிசை வந்துகிட்டே இருக்கும் சரியா. அது எப்படி சார் பார்க்குறது? நல்லா கவனிங்களேன். நீங்கள் எல்லாரும் மிஷினில் படிச்சிருப்பீங்க ஆக்டெட் ரூல் அப்படின்னு ஒரு ரூல், ரொம்ப சிம்பிளான ரூல் சரியா. லூயிஸ் கொண்டு வந்தது ஆக்டெட் ரூல் என்ன? வேலன்ஸில் 8 எலக்ட்ரான், 8 எலக்ட்ரான், பி பிளாக் எலமெண்ட்ஸ், SR2 2, PO2 6, டோட்டலாக 8. இந்த 8 எலக்ட்ரான் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். அது கம்மியாக இருந்தால் ஆனால் எலக்ட்ரோஃபில் எப்படி எப்படியா 2 எலக்ட்ரான் வாங்கி நியூட்ரல் ஆகலாம்னு ட்ரை பண்ணுவான். ஸோ எலக்ட்ரானுக்காக ஏங்குறான், எலக்ட்ரோஃபைல் சரியா. கவனிங்க, 1, 2, 3, 4, 5, 6, ஒன்லி 6 எலக்ட்ரான்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ எலக்ட்ரோஃபைல் செகண்ட் பாயிண்ட், ஒரு கார்போகிரேட் என்ன இருக்கும்? எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர், அவ்வளோதான். இப்போது சின்ன கார்போகிரேட்டை பற்றி பார்த்துருக்கோம், சாதாரண விஷயம் சரியா. இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு தோணும் மனசில், கார்போகிரேட் SP2 ஹைபிரிடைசேஷன். SP2 நமக்கு ஜாமெட்ரி தெரியும் ஓகே. எஸ் ஒரு டைரக்ஷன், P1 P2, நல்லா கவனிங்க. எஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்குது, P1 ஒரு டைரக்ஷன், P2 ஒரு டைரக்ஷன். இது என்னது? சமோசா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, பழைய கிளாஸில் விஎஸ்சி பேரில் சொல்லியிருப்பேன் சமோசா மாதிரி சரியா ரைட். அப்போ SP2 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார் ஓகே, ட்ரைகோனல் பிளேனார். முடிவுச்சு, ட்ரைகோனல் பிளேனார் ரைட்டா. அப்போ சாதாரணமாக ஒரு கார்போகிரேட்டான இன்டர்மீடியட் நம்மளால் சொல்ல முடியும் சரியா. எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அங்கே இருக்க மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் இல்லை வெளியே போகிறவன் எலக்ட்ரானை பிச்சுக்கிட்டு போயிடுவான், கார்பன் எலக்ட்ரானை சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிடுவான் சரியா. அப்படி எடுத்துக்கிட்டு போகிற பட்சத்தில் ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது சரியா. இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது, கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா அவன் இருக்க எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போயிட்டான் கார்பனோட எலக்ட்ரான் ஓகேவா. இப்போயும் கார்பன் மேலே ப்ளஸ் வந்து எனக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கவனிங்க, பேசிக் வாங்க பேசிக். ஒரு கார்பனில் அட்டாமிக் நம்பர் 6 ஓகேவா. 6 அப்படின்னா 6 புரோட்டான், 6 எலக்ட்ரான் இருக்கும் சரியா. இப்போ ஹைட்ரஜன் நல்லா கவனிங்க, வெளியே போகும்போது அவன் ஒரு எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ கார்பனோட எலக்ட்ரான் எத்தனை தான் இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல 1s2 இருக்கும், அதை நம்ம பிரிக்கலை, வேலன்ஸை மட்டும் எடுத்துருக்கோம். 1s2 2 எலக்ட்ரான், இங்கே ஒன்று 3, கார்பனோட எலக்ட்ரான் மட்டும் பாருங்கள், ஹைட்ரஜன் கவனிக்க, 3, 4, 5, 5 எலக்ட்ரான் தான் இருக்குது, 5 எலக்ட்ரான் தான் அவைலபிளாக இருக்குது. ப்ரோட்டான் எவ்வளோ இருக்குது ரிமைனிங்? 6. அப்போ 5 ஈக்குவல் நியூட்ரல் ஆயிடுச்சு, 1 எக்ஸ்ட்ரா, ஒரு ப்ரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ப்ரோட்டான் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் மைனஸ் சார்ஜ், ஒரு ப்ளஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் கார்பன் மேலே ஒரு ப்ளஸ் போடுறோம். இது ரொம்ப ப்ரிலிமினரி, சப்போஸ் புரியாமல் இருந்தால் என்னையமாக நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்காக இது சரியா ரைட். இப்போது அப்படியே ரெகுலராக உள்ளே போயிடலாம், நல்லா கவனிங்க, ஆர்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது நல்லா கவனிங்க, ஒரு கார்பன் இருக்குது, ஒரு ஹாலஜன் சப்ஸ்டியூட் பண்ண ஒரு மெத்தைல் இருக்குது, மெத்தில் குரூப், அதில் இந்த ஹாலஜனை லீவ் ஆகுது, ஹாலஜன் லீவிங் குரூப் லீவ் ஆகுது, வெளியே போகுது. வெளியே போகும்போது சும்மா போகுதா அப்படின்னா அதோட எலக்ட்ரானை மட்டும் போய் எடுத்துகிட்டு போகுதா, இல்லை எலக்ட்ரானை விட்டுட்டு போதா, இல்லை கார்பன் எலக்ட்ரானை சேர்த்து எடுத்துகிட்டு போதான்னு கேட்டிங்கன்னா மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம், ஸோ எலக்ட்ரான் பாரு ஹாலஜன் பக்கம் தான் இருக்கும். அப்போ வெளியே போகும்போது அது சேர்த்து எடுத்துகிட்டு போவான், அது போயிடுச்சு அப்படின்னா கார்பன் அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்துடும். ஸோ ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், எக்ஸ் மைனஸாக வெளியே போயிடுச்சு, நல்லா கவனிங்க, அதுதான் இங்கேயும் போட்டிருக்கேன் சேம். ஸோ என்ன ஹைபிரிடைசேஷன்? SP2 ஹைபிரிடைசேஷன் ரைட். இப்போ நம்மளால் ரொம்ப அழகாக ஒரு கார்போகிரேட்டான் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்ல முடியும், அதே மாதிரி அது என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்குன்னு சொல்ல முடியும், அவன் எலக்ட்ரான் ரிச்சாக டெஃபிஷியண்டான்னு சொல்ல முடியும், அதே ரிச் டெஃபிஷியண்டாக எலக்ட்ரோஃபைலாக நியூக்ளோஃபைல்னு கேட்டால் அதுவும் சொல்ல தெரியும். அப்போ எங்கேயுமே நீங்கள் தடுமாற மாட்டீங்க கார்போகிரேட்டினை பொறுத்த வரைக்கும் சரி. இப்போ கார்போகிரேட்டினா உங்களுக்கு என்னென்னு தெரியும் சரியா. இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்போகிரேட்டான், கார்போகிரேட்டான் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகலாம், ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன்ஸ் அவைலபிள், என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் கார்போகிரேட்டான் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுன்னு பார்ப்போம்.
அது எப்படி எப்படிலாம் இண்டக்டிவ் எஃபெக்ட் அங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா, ரைட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கார்பன், ஒரே ஒரு கார்பன் கூட மட்டும் லிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சிஹெச் த்ரீ, சிஹெச் த்ரீ முடிஞ்சு போச்சு. இந்த கார்பன் இந்த ஒரே ஒரு கார்பன் கூட மட்டும் லிங்காக இருக்கா? ஸோ இது பிரைமரி கார்பன். இங்கேருந்து பார்க்கும் பொழுது இது ஒரே ஒரு கார்பன் கூட தான் லிங்காக இருக்குது, இதுவும் பிரைமரி கார்பன். ஸோ ரெண்டு பிரைமரி கார்பன் இருக்குது. அதே மாதிரி ஒரு கார்பன் ரெண்டு கார்பன் கூட லிங்காக இருந்தால் அந்த கார்பனை செகண்டரி கார்பன் சொல்லுவோம். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த கார்பனை பார்க்கணும். இந்த கார்பனை பார்க்கும்பொழுது இவன் ஒரே ஒரு கார்பன் கூட தான் இருக்கான். சார் பீச்சே தேக்கோ பீச்சே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரியா, ஏன்னா இவன் கூட 1000 கார்பன் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. இவன் எத்தனை கார்பன் கூட சேர்ந்துருக்கான், ஹைட்ரஜன் குளோரின் எதையுமே எடுத்துக்கூடாது, இவன் எத்தனை கார்பன் கூட சேர்ந்துருக்கான் அதை மட்டும் பார்க்கணும். அப்போ இவன் ஒரே ஒரு கார்பன் கூட தான் லிங்கில் இருக்கான். அப்போ என்ன இது பிரைமரி, இவன் ஒரே ஒரு கார்பன் கூட. ஸோ பிரைமரி கார்பனை பற்றி தெரிஞ்சுக்கும். அப்போ இது என்ன போட்டலாம், சிஎஸ் த்ரீ, சிஎஸ் டூ, சிஎஸ் த்ரீ. அடுத்த டைப்பு, ஒரு கார்பன் மூணு கார்பன் கூட சேர்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியுமே என்னது, டேர்ஷரி அப்படின்னு சொல்லுவாங்க, டேர்ஷரி. ஓகே, அப்போ சிஎஸ் த்ரீ, சிஎஸ் த்ரீ, சிஎஸ் த்ரீ. இப்போ உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன், இதில் எத்தனை பிரைமரி இருக்குது, எத்தனை டேர்ஷ் செகண்டரி இருக்குது, எத்தனை டேர்ஷரி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட சேர்ந்துருக்கு. ஸோ இதுவும் ஒரே ஒரு கார்பன், இதுவும் ஒரே ஒரு கார்பன் கூட தான் சேர்ந்துருக்கு. அப்போ பிரைமரி த்ரீ இருக்குது. செகண்டரி அப்படின்னு எது இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டேர்ஷரி இந்த ஒரே ஒரு கார்பன் பார்க்கலாம், மூணு பேர்த்து கூட சேர்ந்துருக்கு. ஸோ டேர்ஷரி மூணு, அடுத்து சாரி டேர்ஷரி ஒன்று, ரைட்டா? கரெக்ட், நீங்கள் சொல்கிறதா கரெக்ட். ஓகேவா, அடுத்து ஒரு கார்பன் நாலு கார்பன் கூட சேர்ந்திருந்தால், கார்பனை மட்டும்தான் கவுண்ட் பண்ணணும், இந்த கார்பன் நாலு கார்பன் கூட சேர்ந்துருக்கு. ஸோ குவாட்னரி கார்பன் ஆர் நியோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, குவாட்னரி கார்பன் ஆர் நியோ கார்பன் சொல்லுவாங்க. ஓகே, 4 டிகிரி போட்டாச்சு. பிரைமரி கார்பன் எதில் இருக்குது உங்களுக்கு தெரியுமே என்னது, வெரி குட், 4 இருக்குது. செகண்டரி கார்பன் 0, டெர்ஷரி 0, குவாட்னரி 1, ரைட். ஸோ இந்த மாதிரி 4 டைப் கார்பன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்பெஷல் டைப் என்னென்ன அப்படின்னா, அல்லைல், சிஹெச் டூ டபுள் பாண்ட், சிஹெச் சிங்கிள் பாண்ட், சிஹெச் த்ரீ. டபுள் பாண்ட் இருக்க கார்பனுக்கு அடுத்த கார்பன் அல்லைல் கார்பன். என்ன தெரியுது, டபுள் பாண்ட் இருக்க கார்பனுக்கு அடுத்த கார்பன் அல்லைல் கார்பன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் அல்லைல் கார்பன், அல்லைல் கார்பன். ஓகேவா, அடுத்து டபுள் பாண்ட் இருக்க கார்பன், டபுள் பாண்ட்லேயே இருக்க கார்பன் வினைல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் பாண்ட்ல இருக்க கார்பன் என்ன சொல்லுவோம், வினைல் கார்பன் சொல்லுவோம். ஓகே, இந்த கார்பன் இல்லை இதையும் எடுத்துக்கலாம், வினைல் கார்பன். அடுத்த கேட்டகரி ரொம்ப ஃபேமஸான கேட்டகரி என்னென்னா, பென்சின் இருக்குல்ல, பென்சின், பென்சினுக்கு வெளியே அடுத்த கார்பன், பென்சினுக்கு அடுத்த கார்பன். சரியா, அப்போ இது பென்சின் அப்படின்னா, இது பென்சின் ஓகேவா, இந்த கார்பன்லாம் கிடையாது, பென்சினுக்கு அடுத்த கார்பன். ஏதோ சிஎஸ்டி எது வேணாது இருக்குது, இந்த கார்பன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்சைல் கார்பன். இது நம்ம பின்னாடி படிப்போம் ஒவ்வொன்றா, ஏன்னா ரெசனன்ஸ்லாம் போகும்போது இதெல்லாம் உள்ளே வரும், இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ரெசனன்ஸு ஹைப்பர்கான்ஜுகேஷன் பார்த்துட்டு அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு கார்போகேட்டையா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். சரி, ஒரு கார்போகேட்டை எப்படி ஃபார்ம் ஆகும், அதோடய எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக ரிச்சாக, அதாவது எலக்ட்ரோஃபைலாக நியூக்ளியோஃபைலாக. தென் அதோடய ஜாமெட்ரி பார்த்தோம். ஓகேவா, ரைட். இப்போ ஒரு ரியாக்ஷனில் இந்த கார்போகேட்டன் எப்படி ஃபார்ம் ஆக போகுது, ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் கொடுத்து அந்த ரியாக்ஷனில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அதில் இண்டக்டிவ் எஃபெக்டாக அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம், போன வீடியோவில் பார்த்தேன். சரியா, ரைட். இப்போது நான் எழுத போகிற மாலிக்குள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தடை பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, ஓஹெச். சூப்பர். ஆனால் லேபில் இருக்கணும், புக்கில் இருக்கணும், ஒரு வழி இல்லை, லேபில் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஹெச் ப்ளஸ், ரைட். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா, இங்கே ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, ரைட், என்கிட்ட ஒரு ஹெச் ப்ளஸ் இருக்குது. இந்த ஹெச் ப்ளஸ் என்ன சார், இவர் அரீனியஸ் ஒருத்தர் இருந்தார், அரீனியஸ் கிளாசிக்கல் தியரி, ஒரு தாத்தா, பழைய தாத்தா. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அக்கார்டிங் டு அரீனியஸ் தியரி, ஒரு சப்ஸ்டன்ட் எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சேன் அப்படின்னா அந்த வாட்டர் மீடியத்தில் இருக்க ஹச் ப்ளஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக்குச்சு அப்படின்னா, அது ஆசிட் அந்த மீடியத்தில் அப்படின்னு முடிச்சார். அது இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னொரு சப்ஸ்டன்ட் அவர் போடுறாரு, போட்டு அங்கே வந்து ஓஹெச் மைனஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகச்சுன்னா அது பேஸு அப்படிங்கிறாரு, நமக்கு அது தேவையில்லை, இங்கே வாங்க ஆசிட்.
ஸோ இங்கே ஒரு H2SO4 போட்டேன் அப்படின்னா அது எதை கொடுக்கும், H+ கொடுக்கும், அவ்வளோதான் ஆசிட். அந்த H+ நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறோம். இனிமேல் நீங்கள் இப்படி தான் எழுத போகிறீங்க, 12th அப்படி தான் எழுதிங்க, 10th வரைக்கும் எழுத மாட்டீங்க. ரைட், ஒரு H+ போட்டாச்சு, H+ எலக்ட்ரான் டெஃபிஷியன் ஆர் ரிச் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க, எலக்ட்ரான் எஸ்ஆர்பிஎல் எம்டி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எஸ்ஆர்பிஎல் எலக்ட்ரானே இல்லை ஓகேவா, அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்போ அடுத்து இங்கே பார்க்கணும், இவன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்டாக இதை நோக்கி ஓடுவான், ரிச்சை நோக்கி ஓடுவான். அப்போ அங்கே போய் பாருங்கள், இந்த இடத்துல இந்த கார்பனில் 4 எலக்ட்ரான் வேலன்ஸில் இருக்கும், 4 ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு, தெர் இஸ் நோ எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் லோன் பேர்ஸ் இல்லை, அப்போ கொடுக்க முடியாது, அவர் ரிச்சு கிடையாது. இப்போ கார்பன் நோக்கி போவானான்னு பார்க்கும் பொழுதே சொல்லியிருப்பேன் போன வீடியோவில், ஒரு ஹெட்ரோஆட்டை போட்டால் அதுக்கு மேலே லோன் பேரை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆக்சிஜன் ரிச்சு ஓகேவா, உடனே பாட்டு பாடிக்கிட்டே இப்படி போயிட்டு இருக்கவன அந்த ஆக்சிஜன் வந்து இழுக்கும், சல்லடி போய் விழுவான், சரி அப்படி இழுக்கும் ரைட். அப்போ அங்கே விழுந்துருச்சு, விழுந்து என்ன சார் மாறும், ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி பழகும், என்றைக்கு மார்கானிக் பொறுத்த வரைக்கும் CH3 CH2, அதோ அந்த ஆக்சிஜன், இதோ இந்த ஹைட்ரஜன், அப்புறம் அந்த லோன் பேரை வாங்கின H+ சரியா. ஏன் சார் இதுக்கு முன்ன அம்புக்குறி போட்டிருக்கீங்க, ஏன்னா அந்த ஹைட்ரஜன் வரும்போது எப்படி வந்தாப்புல, ஒன்றுமே இல்லை, எஸ்ஆர்பிடல் எம்டி, ஸோ 2 எலக்ட்ரானை கொடுத்தா மட்டும்தான் பாண்டு ஃபார்ம் பண்ணும் ரைட். அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரான் அங்கே கொடுத்துருச்சு சரியா, மேலே கொடுத்துருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே என்ன சார்ஜ் வந்துடும், பாசிட்டிவ் சார்ஜ், இந்த ஆக்சிஜன் நியூட்ரலைஸ் ஆகணும் அப்படின்னா ஒன்று இந்த ஹைட்ரஜன் கொடுத்த எலக்ட்ரான் திருப்பி எடுக்கணும், இல்லை கார்பன் கொடுத்த எலக்ட்ரானை திருப்பி வாங்கிட்டு வெளியே போகணும், ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான், எதை பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன சொல்லுவீங்க, புரியல என்னது எப்படி சொல்லுவீங்க, எஸ் இப்போ இந்த கார்பனும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் பாண்ட் பேர் இருக்கும், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அந்த பேர் எந்த பக்கம் நகர்ந்துக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் இதுமாதிரி ஆக்சிஜன் பக்கம் நகரும், ஏன்னா ஆக்சிஜன் 3 எலக்ட்ரான் கட்டி வாட்டம், அது மட்டும் இல்லாமல் இப்போ எலக்ட்ரானை வாங்கியே ஆகணுங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக வாங்கிக்கிட்டு இந்த வாட்டர் மாலிகுல் சத்தமே போடாமல் லீவ் ஆகிடும் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு -H2O, இங்கே CH3 சிங்கிள் பாண்ட், CH2 மேலே ப்ளஸ் கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகிடுச்சா. அப்போது ஒரு ரியாக்ஷனில் ஒரு இன்டர்மீடியட், இதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூக்ளியோஃபைல், நியூக்ளியோஃபைல் ஓகேவா, மைனஸ் என்யூ நியூக்ளியோஃபைல் லெவலில் அப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஒரு எலக்ட்ரான் ரிச் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளார். இவர் என்ன பண்ணுவார், இப்போ எங்கள் இந்த மைனஸ் போய் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா நியூட்ரல் ஒரு மாலிகுல் கிடைக்கும், CH3 CH2 என்யூ, இதெல்லாம் முக்கியம் கிடையாது சரியா, இது தேவையே இல்லைங்கிறேன், நம்ம இதுவரை தானே ஸ்டடி பண்ண போகிறோம் ரைட்டு. அப்போ ஒரு கார்போஹைட்ரேட் இன்டர்மீடியட் கிடச்சிருச்சு, நெக்ஸ்ட்டு அடுத்து செகண்டரி கார்போஹைட்ரேட், இது அப்படியே உங்கள் நோட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனா தயவு செஞ்சு பக்கத்தில் நோட்டை வச்சு இதை போட்டுருங்க, அப்படியே பாஸ் பண்ணிட்டு இப்படி கையோட எந்த ஒரு வீடியோ பார்க்குறோம் எது பார்த்தாலும் சரி அதே மாதிரி நடக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் என்ன கிடைக்கும், இது இது சரி. இப்போ இங்கே என்ன இன்டர்மீடியட் கிடைக்கும், இது அப்படியே போட்டு காட்டுறேன் பாருங்கள், CH3 H+ இருக்கும்ல, யார் இல்லைப்பா இந்த லோன் பேர், அப்படியே இழுத்துரும் பார்த்துக்க ரைட்டு. இப்போ இங்கே CH3 மேலே ஒரு ஓவச்சு அப்புறம் இந்த லோன் பேரை கொடுத்து இவன், ஸோ இங்கே ப்ளஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கொடுத்துட்டா இல்லையா, அதனால் ப்ளஸ் சார்ஜ் டெஃபிஷியன்ட். இதுக்காக சார் நான் வெளியே இருந்து எலக்ட்ரான் கொண்டு போய் கொடுத்து சேர்த்து இவனை கரை சேர்க்கணுமா, அப்படிலாம் கிடையாது தம்பி, நல்லா கவனிச்சுக்க, இவன் டெஃபிஷியன்ட்டு, அதாவது நீ எலக்ட்ரான் இப்போ கொண்டு போய் கொடுத்தனா வேலையை பாரு அப்படிமா. ஏன் சார் அப்படின்னு கேட்குறீங்களா, ஏன்னா வேணுங்கிற எலக்ட்ரான் இங்கே இருக்கு, வேணா பிடிக்குவோம், அவன் எலக்ட்ரான் தான் அது சரியா, அப்படி இல்லையா இவங்கிட்ட இருந்து வாங்குவான், ஆக்சிஜன் தன்மானமுடைய ஒரு எலமெண்ட் சரியா, எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவன் கிட்டே இருக்கிறத வாங்கினா வாங்குவான் பையன்ட்டு போயிடுவான் அவ்வளோதான் ஓகே, ஆக்சிஜனோட சிறப்பு அதுதான் சரி. இப்போது எகெயின் இது ஸ்டெபிளைஸ் ஆகணும் ஓகே, இந்த பாசிட்டிவாக நியூட்ரல் ஆகணும், அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஹைட்ரஜன் கொடுத்த எலக்ட்ரான் திருப்பி வாங்கலாம், இல்லை கார்பன் எலக்ட்ரான் தூக்கிட்டு போயிடலாம், அதே மாதிரி தான் கார்பன் எலக்ட்ரான் ஆக்சிஜன் எலக்ட்ரான் கார்பன் எலக்ட்ரானே சேர்த்து எடுத்துக்கிட்டு வெளியே போயிடும். ஸோ இப்போ என்ன கிடைக்கிது, CH3 CH CH3 இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் வெளியே போயிடுச்சு, கார்போஹைட்ரேட் இன்டர்மீடியட் பார்த்தீங்களா. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இதுதான் இன்டர்மீடியட் சரி, எதுக்கு சார் இப்போ சொல்கிறீங்க, எஸ் இன்டக்டிவ் எஃபெக்ட் இதில் அப்ளை பண்ண போகிறோம் சரியா, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கவனிங்க, இன்னும் ஃபைனலாக ஒன்றே ஒன்று இல்லையா, இது டெர்ஷரி, இது ப்ரைமரி கார்போஹைட்ரேட், இது செகண்டரி கார்போஹைட்ரேட், அப்படியே டெர்ஷரி எழுதிடுறேன் எப்படி ஃபார்ம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும், அதான் இங்கே இருக்கே அப்புறம் என்ன எது எழுதிக்கிட்டு நீங்கள் போங்க கிளம்புங்க ஓகே.
இந்த மூணு கார்போகிரேட்டான இருக்கு, எது பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. நல்லா இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதையும் கவனிக்க வேணாம், இதை மூணு மட்டும் கவனிங்க. இது எப்படி க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னா, எந்த மாலிக்குள் டீஹைட்ரேஷன் ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிற க்வெஸ்சன். நல்லா கவனிச்சுக்க, எந்த மாலிக்குள் டீஹைட்ரேஷன் ஸ்பீடா நடக்கும். டீஹைட்ரேஷன் நல்லா கவனிச்சுக்க, இங்க இருக்கிறது வந்து பிரைமரி ஆல்கஹால், இங்க இருக்கிறது வந்து செகண்டரி ஆல்கஹால், அடுத்து இன்னொன்று இருந்துச்சு அது டெர்ஷரி ஆல்கஹால், மூணுமே இருக்கு. மூணுல யார் ஸ்பீடா டீஹைட்ரேஷன், இதுல வாட்டர் மாலிக்குள் வேகமா பிச்சுக்கிட்டு போகும், அதான் கேள்வி. சரியா, நீங்க என்ன கெஸ் பண்றீங்க? அப்படி ஒரு செகண்ட் மனசுல நினைச்சிருங்க, சரியா தப்பா அப்புறம் யோசிக்கலாம். என்னது நினைச்சிங்களா? ஓகே. இப்போ பிரைமரி அப்படியே போய் கொடுத்துட்டு, ஒரு பிரைமரி கார்போஹைட்ரேட்டையும் கொடுத்துச்சு, செகண்டரி கொடுத்துச்சு, டெர்ஷரி கொடுத்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, போன வீடியோ பார்த்துருப்பீங்க, இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகேவா, இண்டக்டிவ் எஃபெக்டை மறக்கக்கூடாது, அப்படி பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. இப்போ சுற்றி இருக்கிறது என்ன குரூப்பு? இந்த சீக்கிரம் என்ன, ஒரு ப்ளஸ்ஸையா மைனஸ்ஸையா? ப்ளஸ்ஸை குரூப்பு, எலக்ட்ரான் ரிலீஸ் குரூப்பா, வித்ராயம் குரூப்பா? கொடுக்குறவன் சாப்பாடு போடுற வீடு. நான் என்ன சொல்லியிருப்பேன், கார்போஹைட்ரேட் ஒரு பெக்கர்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன், சரியா மறந்துடக்கூடாது. இந்த கார்போஹைட்ரேட் டெஃபிஷியன் இல்லை, இது ஒரு பெக்கர், ஒரு பெக்கர், இன்னொரு பெக்கர், சரியா மூணுமே பெக்கர் தான். சரியா, யார் வந்து நல்லா வாழ்கிறா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பெக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டிலேருந்து சாப்பாடு போடுறாங்க, அது முன்னாடியே சொன்னேன், பாவம். அப்போ அந்த வாழ்க்கையை விரும்புவானா? கஷ்டம். இப்போ கவனிங்க, இந்த கார்பன் எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போயிட்டு கார்போஹைட்ரேட் ஸ்டெபிளைஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா, ஒரு வீடு தான் சாப்பாடு போடுறான், இண்டக்டிவ் எஃபெக்ட் ரொம்ப கம்மி, எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ணுவேன், நான் இதிலே இருந்து போட்டா நான் ஸ்டேபிளாக இருக்கேன், ஹைட்ரஜன் திருப்பி எலக்ட்ரான் வாங்கிட்டு இதுவே மாறிடும், பின்னாடி போயிடும். அப்போ ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, டீஹைட்ரேஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். சரியா, 70 மாலிகள் பின்னாடி போய்டும், 30 மாலிகள் முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். வேறு ஏதாவது ரீஜனைஸ் பண்ணால் மாறும், பட் இப்படி சாதாரணமாக இருக்க கஷ்டம். சரி, அடுத்து இங்கே இந்த செகண்டரி நல்லா கவனிங்க, கார்போஹைட்ரேட் கிடச்சிருச்சு, கார்போ இவன் பெக்கர் நடுவில் இருக்கான், ரெண்டு வீடு சாப்பாடு போடுறாங்க, வேறு வழியில் பரவாயில்ல, கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் போல இருக்கே, நீ கிளம்பு அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், வாட்டர் மாலிகிட்ட வந்து எலக்ட்ரானை கொடுத்துருக்க மாதிரி தண்ணி கம்முன்னு கீழே வந்துடுவான். ஓகே, ஆக்சிஜன் எடுத்து வெளியே போயிடும். சரியா, ஏன்னா அதுக்கப்புறம் இவனை ஸ்டெபிளைஸ் பண்ண இவன் ரெண்டு பேர் இருக்கான், அந்த ஒரு திகிரியத்தில் இப்போ போ 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 பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவான். சரியா, அடுத்து கவனிங்க, டெர்ஷரி. டெர்ஷரியில் கிட்டத்தட்ட மூணு வீடு சோறு போடுச்சியா, இந்த ஒரு கார்போஹைட்ரேட் எனக்கு, இந்த ஒரு பெக்கர் இருக்குது. அப்போ அப்போ கிட்டத்தட்ட எப்படி தான் இருப்பான், அப்படி ராஜா வாழ்க்கை வாழ்வான். சரியா, யார் டெர்ஷரி கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட் ஸ்டெபிலிட்டி ஆர்டர், டெர்ஷரி மோஸ்ட் ஸ்டேபிள், அப்புறம் செகண்டரி, அப்புறம் பிரைமரி ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஏன், இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, நடுவில் இருக்கவன் டெஃபிஷியன்ட், சுற்றி இருக்க கொடுக்குறவன், கொடுக்குறவன் நிறையா இருந்தால் ஸ்டெபிலிட்டி அதிகமாகிட்டே போகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா, ஓகே, இது கார்போஹைட்ரேட் ஸ்டெபிலிட்டி ஆர்டர், டெர்ஷரி மோர் ஸ்டேபிள். ஏன்னு உங்களுக்கு தெரியும், ஏன் ரிலீஸிங் குரூப். ஓகேவா, இண்டக்டிவ் எஃபெக்ட்டு. அடுத்து செகண்டரி, ரெண்டு பேர் தான் இருக்காங்க, கடைசியாக தான் பிரைமரி, ஒரே ஒரு ஆள் தான். அப்போது இந்த கார்போஹைட்ரேட் ஸ்டெபிலிட்டியை நம்ம இண்டக்டிவ் எஃபெக்டை வச்சும் பார்க்கலாம், அடுத்து பார்க்க போகிற ஹைப்பர் கான்ஜிகேஷன் ரெசனன்ஸை வச்சும் பார்க்கலாம், அது நடத்தினதுக்கப்புறம் பார்ப்போம். அப்போது ரியாக்ஷனை போட்டு எந்த ரியாக்ஷன் வேகமாக நடக்கும், யார் வேகமாக இன்டர்மீடியட் கொடுப்பா, இல்லை எது வந்து டீஹைட்ரேஷன் வேகமாக நடக்கும், எது டீஹாலஜனேஷன் வேகமாக நடக்கும், இப்படி எப்படி வேணால் கேட்கலாம். சரி, இதில் ரொம்ப ப்ரிலிமினரி ஏரியா ஏட்டா, அப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க, உடனே நீங்கள் என்ன நம்ம யோசிக்கிறோம், இண்டக்டிவ் எஃபெக்ட், இன்டர்மீடியட் என்ன கிடைக்குது, இன்டர்மீடியட் கிடச்சதுக்கப்புறம் அது யார் அதிகமாக ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க, அதுதான் ஏன் வேகமாக நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் பெருசாலாம் யோசிக்கணும். சரியா, ரொம்ப சிம்பிளான ஏரியா, சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ரைட், பரவாயில்ல. இப்போது இதில் கம்பாரிசன் போடுவோம், இங்கே ஒரு கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ளஸ்ஸு, மேலே CH3, இங்கே CH2 OCH3, கீழே CH3, இப்படி ஒரு குரூப் இருக்குது. அடுத்து CH2 CL CH3 CH3, இப்படி ஒரு கார்போஹைட்ரேட் இருக்குது. ஓகேவா, ரெண்டு கார்போஹைட்ரேட் இருக்குது. இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்கஹாலை போட்டு டீஹைட்ரேஷன் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, இல்லை இப்படி ஒரு ரெண்டு கார்போஹைட்ரேட் இருக்குன்னு வச்சுங்க. சரியா, இந்த ரெண்டு கார்போஹைட்ரேட் எது மோர் ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட், எது வந்து அதிகமாக ஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். சரியா, எதுப்பா அதிகமாக ஸ்டெபிளைஸ் ஆகும், எனி ஐடியா? இண்டக்டிவ் எஃபெக்ட்டு. கார்போஹைட்ரேட் நீங்கள் பார்க்கணும், உடனே இண்டக்டிவ் எஃபெக்ட் போயிருங்க. இங்கே இருக்கிறது என்ன குரூப்பு, இது என்ன குரூப்பு, மைனஸ் ஏ குரூப்பு. இங்கேவா, இது என்ன குரூப்பு, ப்ளஸ்ஸே குரூப்பு, அதுலேயும் ஸ்ட்ராங் ப்ளஸ்ஸே குரூப்பு. ஸோ இருக்கிறதுலே அதிகமாக கொடுக்குற வீடு இது. நல்லா கவனிங்க, புரியலன்னு வச்சுக்க, கவனிங்களேன். இப்போ ஒரு பெக்கர் இருக்கான், இந்த வீடு ஒரு நாள் சாப்பாடு போடுறான், இந்த வீடு ஒரு நாள் சாப்பாடு போடுறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு தெரியாமல் சாப்பாடு காலி பண்ணுறான். ஓகே, அடுத்து இங்கே இவன் ஒரு நாள் சாப்பாடு போடுறான், இவன் ஒரு நாள் சாப்பாடு போடுறான், ஆனால் இவன் மட்டும் என்னென்னா பிரியாணி போட்டுறான், மதியம் மதியம் பிரியாணி போட்டுறான். பாருங்க பெக்கர் எப்படி பண்ணுறது, இல்லை ஜிம்முக்கெலாம் போய்ட்டு ஆள் ஜாலியாக இருப்பாப்பில். சரியா,
ரைட். அப்போ கார்போஹைட்ரேட் ஸ்டெபிலிட்டி எப்படி சொல்றீங்க? இங்கே இன்டக்டிவ் எஃபெக்ட் சொல்லலாம், ஓகேவா? இன்னும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ரசாயனம் அதை பேஸ் பண்ணி சொல்லலாம், அதை பின்னாடி பார்ப்போம், ரைட்டா? இப்போ இதை உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிடும், சரியா? அதாவது இன்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, ரைட், முன்னாடி. அடுத்து கார்போ இன்டர்மீடியட்ஸ்னா என்ன, அதில் இதெல்லாம் எப்படி இப்போ அப்ளை பண்ணுறது, அப்படி ஹைப்பர் கான்ஜுகேஷன் ரசாயனம் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் போயிடலாம். நிறைய 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 டாபிக்ஸ் இருக்குது அதில், சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ். ஏன்னா ரியாக்ஷன்ஸ் தான் நமக்கு முக்கியமே, மெக்கானிசம் போட்டு அப்படியே ஃபுல்லாக நிரப்பிடலாம், சரியா? ரைட். இப்போது அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கடைசியாக முடிக்கும் பொழுது அந்த ஆர்டர் சொல்கிறேன் எல்லாத்தையுமே, இன்டக்டிவ் எஃபெக்ட்டு அப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ரசாயனம் எல்லாத்தையும் வச்சு ஆர்டர் சொல்கிறேன், எது ஸ்டெபிலிட்டி அதிகம் எது கம்மின்ட்டு. இப்போதைக்கு இதோட கார்போஹைட்ரேட் முடிச்சுக்கும், இன்டக்டிவ் எஃபெக்ட் அப்ளை பண்ணது. அடுத்து கார்பன் என்னன்னு பார்ப்போம்.